ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். பல நேரங்களில் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதல், அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்துவமான வல்லமை நம்மை தாங்குகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வலிமை கூடுதலாக உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக நாம் உள்வாங்கிக் கொள்கிற போது தேவனுடைய வல்லமை உள்வாங்கிக் கொள்கிறோம். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அனுதினமும் ஒரு வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். பல்வேறு கடினமான சூழ்நிலை தான், ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கை எடுத்துக்கொண்டு அதை மையமாக வைத்து செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொடுப்பது என்பது கடினமான ஒரு சூழல் தான். எந்த போதிலும் எங்களுடைய நேரங்களை கவனமாக பிரித்தெடுத்து இந்த அரை மணி நேர செய்தியை ஆயத்தப்படுத்தி வருகிறோம். பல நாட்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த இறை வார்த்தையை நீங்கள் பெற்று வருகிறீர்கள். அநேகருடைய ஜபம், அநேகருடைய உற்சாகமான வார்த்தைகள், சிலருடைய தியாகமான உதவிகளால் தான் இந்த இறை வார்த்தையை பரப்புகிற பணியை எங்களால் செய்ய முடிகிறது என்றால் அது மிகையாகாது. அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு எங்களுக்காக ஜெபிக்கவும், உற்சாகமான வார்த்தைகளை கொடுக்கவும், இதை மெசேஜ் கேட்கும்போது நிறைய பேர் புரிந்து கொள்ளுதலை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறீர்கள். அவர்களுக்கும் சிலர், கணிசமான ஒரு சிலர் எங்களுக்கு அவ்வப்பொழுது உதவி செய்து வருகிறீர்கள். அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். நாம் பிரயாசப்படுறோம், நாம் முயற்சிக்கிறோம், ஆனால் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. எதையுமே நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப அது நமக்கு வருத்தமாக இருக்குல்ல, வேதனையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, எனக்கு எதுவும் நடக்கலையே, இவ்வளவு வேதனையோடு இருந்தேனே, எனக்கு என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலையேன்னு வேதனையோடு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்களுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி, உங்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி, நீங்கள் பட்ட பிரயாசங்களை தேவன் மறந்துடாமல் அதுக்குரிய பலனை கட்டாயம் செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உதவி செஞ்சு எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கிரியைகளின் பலனை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் எவ்வளோ மக்களை பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப பிரயாசப்படுறாங்க, சொத்துக்களை சேர்க்குறாங்க, ஆனால் அதை அனுபவிக்கிற சக்தி அவங்களிடத்தில் இல்லை. ஆனால் நமக்கு கைகளின் கிரியையை, நம்முடைய செயல்பாட்டை கர்த்தர் அங்கீகரித்து நாம் அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த கிரியையின் பலனை அனுபவிப்பதற்கு தேவநாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்றது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் சில வார்த்தைகளை நாங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகம் 6:2 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமாயிருக்கிறது. எவ்வளவு பிரயாசப்பட்டோம், அதை அனுபவிக்காமல் ஒரு மனுஷன் போகிறான்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. ஆண்டவருடைய வசனம் மற்றொரு வசனம் இப்படி சொல்கிறது. ஏசாயா 61:6, நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்கிறார். அதாவது, நம்முடைய கை, நம்முடைய கிரியைகளின் பலனை அனுபவிப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளின் செல்வத்தை, செல்வந்தர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை தேவனுடைய மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இதை அதிகமாக பிரசங்கி புஸ்தகம் 4:8 இப்படி சொல்கிறது. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான்,
அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயும் தீராத தொல்லையுமாயிருக்கிறது. நாம் சபதரித்து வைத்திருக்கக்கூடிய ஆஸ்தியை, பொன்னை, பொருளை அனுபவிக்காமல் போய்விடுகிறது. எத்தனை பெரிய வேதனை, எத்தனை பெரிய மன சஞ்சலம். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த அற்புதமான தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் பிரயாசப்படுவதை அனுபவிக்க முடியாமல் போகிறது. எத்தனை மாயை இந்த உலகத்தில், அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க பிரயாசப்படுறாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தயவாக இருக்கும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வெகு ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளின்படி அதனுடைய பலனை அனுபவிக்காமல் போகிறார்கள். நமக்கோ அவைகளை அனுபவிப்பதற்கான பலனையும் சக்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவருடைய செல்வத்தை நாம் அனுபவிக்கும்படி விருப்பப்பட வேண்டாம். அது தானாக ஒரு வேளை வரட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆனால் நாம் செயல்படுகிறோம் அல்லவா, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், அதை அனுபவிக்கிறதான சக்தி இருக்குது பாருங்க. அது மிகப்பெரிய ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அனுகிரகம். பிரசங்கி புஸ்தகம் 3:13 அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். தங்கள் சகல பிரயாசத்தையும் அனுபவிப்பது இருக்கிறதே, அது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அனுகிரகம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை, கடினமாக உழைக்கிறாங்க. பொதுவாக நான் நிறைய மக்களை பார்த்துருக்கிறேன், குறிப்பாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய, தமிழகத்தின் தென்பகுதி, மதுரை தாண்டி இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மணமகனுக்கு கட்டி கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 100 பவுன், 150 பவுன், 200 பவுன் என்று நகைகளை சேர்த்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை போட்டு அழகு பார்ப்பார்கள். இந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக அவ்வளவு பிரயாசப்படுவாங்க. நிறைய பேர் அப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் செய்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் பார்த்துருக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவ்வளோ பிரயாசம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதில் எந்த அர்த்தமே இருக்காது, அப்படி கஷ்டப்படுறது எந்த அர்த்தமே இருக்காது, ஒன்றும் இல்லாமல் போயிடும், பட்ட பிரயாசம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு போயிடும். அப்படி அநேகர் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், அப்படிப்பட்ட அநேகர் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். தங்கள் பிரயாசத்திற்கான பலன் இல்லாத போது எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம் இல்லை. மிகுந்த வேதனையோடும் கஷ்டத்தோடு வாழ்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் அல்லவா, நீங்கள் பிரயாசப்படுறீங்க இல்லையா, நீங்கள் கிரியை செய்கிறீங்க இல்லையா, இதற்குரிய பலனை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதற்கு பிறகு அந்த பலனுடைய சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த நிபந்தனை என்ன? 1, ஒரு மனிதன், அதே வசனத்தில் எசையா 3:10 வாசிக்கிறோம், நீதிமானாயிருக்கும் பட்சத்தில் அவன் தன்னுடைய வாழ்வில் கிரியைகளுக்கு ஏற்றபடி பலனை அனுபவிக்கின்றான். நீதிமானாக இருக்கணும், யார் நீதிமானாக இருக்க முடியும்னு கேட்டால், விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். யார் நம்புகிறாங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்கள கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்கள் அந்த பலனை அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அன்பானவர்களே, தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நீதிமான்கள், நம்பிக்கையோடு செயல்படுகிறவர்கள் நிச்சயமாய் பலனை இழந்து போக மாட்டாங்க, அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டாங்க. கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார், உதவி செய்வார். இந்த அருமையான நாளிலும் தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகத்துவமானவைகளை செய்வதற்கு, ஆசீர்வாதங்களை அருளுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை அவர் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கின்ற போது, அவர் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ,
அத்தனை பேரும் நீதிமான்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களைத்தான் வேதம் நீதிமானாக பார்க்கிறது, அவர்களைத்தான் பரலோகத்தின் தேவன் நீதிமானாக பார்க்கின்றார். ஆகவே ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசத்தை உடைய நீதிமான்கள் என்று பேரிடுங்கள். கர்த்தருடைய பேராசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் பலனை காண்பீர்கள். முதலாவது. இரண்டாவது என்ன செய்யணும்னா, நீதியின் பலிகளை செலுத்துவது. நீதியின் பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த கிரியைகளுக்கான பலனை அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உபாகமம் 33:19, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். ஆச்சரியம் இல்லை, கடலுக்குள் இருக்கக்கூடிய பொருளை அனுபவிப்பார்கள், மறைந்து கிடக்கிறவைகளெல்லாம் அனுபவிப்பார்கள், மண்ணுக்குள் இருக்கிறதெல்லாம் அனுபவிப்பார்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி உதவி செய்வேன் என்று சொல்கிறார். யாருக்குன்னா, நீதியின் பலிகளை செய்கிறவர்களுக்கு. நான் பொதுவாக நீதியின் பலிகளுக்கு நிறைய விளக்கம் கொடுப்பாங்க அநேக வேத பண்டிதர்கள். என் மனசில் பட்டுன்னு சொல்லணும்னா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்கெல்லாம் நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறாங்கன்னு தான் பொருள். எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை அப்படின்னு எசேத்துக்கதை சொல்கிறேன். நம்முடைய நீதியெலாம் அழுக்கான கந்தை. நான் வந்து தேவனுக்கு முன்னாடி நீதி உள்ளவன் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணி தங்களை தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துறாங்களோ அவங்க நீதியின் பலியை செலுத்துகிறாங்க. பிரசங்கி 7:20 தேவனுக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியாது, நீதிமான்களாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி தான் ஆகணும். அப்படி தங்களை தாழ்த்துகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் நீதியின் பலியில் செலுத்துகிறாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். யார் அது? ஆயக்காரன். பரிசேயன் வந்து தன்னுடைய நீதிகளெல்லாம் தம்பட்டம் அடித்து ஜெபம் பண்ணுறான். அகம்பாவத்தோடு அவனுடைய பிரேயர் இருக்குது. தன்னுடைய சுயநீதிகளை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனோ, பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே பாவியாக இருக்கிற மேலே கிருபையாயிரும், மார்பில் அடித்து கொண்டு வானத்தை என்னந்து பார்க்க துணியாமல் தன்னை தாழ்த்துறான் பாருங்களேன், அதுதான் நீதியின் பலின்னு சொல்கிறேன். நான் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க, நான் ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீமாக போய் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. என் மனசில் தோன்றின விஷயம் அது. ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, தாழ்த்தி வேண்டிக்கிறாங்களோ அவங்களாம் நீதியின் பலிகளை செலுத்துகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆயக்காரனை பார்த்து அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தருக்கு முன்னாடி தன்னை நீதிமான உயர்த்துகிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் இறங்க மாட்டார். இப்போ நீங்கள் முதல்ல விசுவாசமுடையவர்களாக நீதிமான்களுக்குரியவைகளை வெளிப்படுத்தணும், அப்போ உங்களுடைய கிரியைகளின் பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். ரெண்டாவது, நீதியின் பலிகளை செலுத்தும் போது, உங்களை தாழ்த்தும் போது, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிசங்களையும் கடலில் சமுத்திரத்தில் மறந்து கிடக்கிற பொக்கிசங்களையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்கன்றார் ஆண்டவர். நீங்கள் அனுபவிப்பீங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிப்பீங்கன்றார். அது கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயம் தரணும்னு வேண்டிக்கிறேன். மண்ணுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்க நகைகள்லாம் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறவைகள், மச்சங்கள், இவைகள்லாம் வேறு விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களுடையவைகள். ஜனத்திரளை அது காண்பிக்கும், நல்ல ஜனக்கூட்டத்தை இது காண்பிக்கும், ஆத்துமாக்களை குறிப்பிடுகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் அந்த விதமான பலன்களை அனுபவிக்கும்படி செய்வார் நீதியின் பலிகளை நீங்கள் செலுத்தும் போது. மூன்றாவது, எசாயா 65:22 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனுபவிக்கும்படி, பலனை அனுபவிக்கும்படி உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். யார் தங்களுடைய கைகளின் கிரியைகளை அனுபவிப்பது என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார்? யாரை கற்று தெரிந்து கொள்கிறார்? ரொம்ப சிம்பிள். சங்கீதம் 4:3 சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவர் ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து செயல்படக்கூடிய உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களுடைய கிரியைகளின் பலனை, செய்கையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க.
கர்த்தர் தோற்று போக விட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை வைப்பார். என் பெரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். மூன்று காரியத்தை மறந்துடாதீங்க. நம்பர் ஒன், நீதிமான் என்றால் விசுவாசம் உடையவளாக இருக்க வேண்டும். நம்பர் டூ, நீதியின் பழிகள். நீதியின் பழிகள் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தணும். நம்பர் த்ரீ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொன்னால் பக்தியுள்ளவர்களாக வாழ்வது. இதை மைண்டில் வச்சுக்கணும். இதன்படி நடந்தால் உங்களுடைய செய்கையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, அனுபவித்து கொண்டிருப்பீங்க. சரி, இப்போ நீதிமானுக்கு வரக்கூடிய அந்த செய்கையின் அனுபவம், நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்கையின் பலன் அது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் என்று பார்த்தால், ஒரு ஏழு காரியங்கள் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஏழு காரியங்களை நீதிமொழிகள் புத்தகத்தில் மாத்திரம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது, ஒட்டுமொத்த பைபிளை பார்த்தோன்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நீதிமொழியிலிருந்து ஒரு ஏழு குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு விரும்புகிறேன். நீதிமானுக்கு வருகிற, அவனுடைய செய்கைக்கு வருகிற பலன் என்ன? நீதிமானுக்கு வரக்கூடிய பலன் என்று சொல்லும்போது நிறைய இருக்குது, அதில் ஒரு ஏழு விஷயங்கள். நம்பர் ஒன், நீதிமானுடைய சிரசுக்கு மேலே ஆவிக்குரிய நன்மையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தங்கிரும் சிரசிலேயே. அதை நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்போ நீதிமானுக்கு வரக்கூடிய பலனில் முதன்மையானது என்னென்னா, அவருடைய சிரசுக்கு மேல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவருடைய தலைகளிலே கரங்களை வைத்து ஜெபித்திருக்கிறேன். சிலருக்கு ஜபிக்கும்போது தெரியும், ஒரு விதமான இருள் அவங்க மேலே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு ஜபிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், நல்ல ஒரு செழிப்பு இருக்கும். சிலருடைய சிரசுக்கு மேலே ஜபிக்கும்போது இருள் தெரியும், எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. இப்போ நீதிமானுக்குரிய பலனில் ஒன்று என்னென்னா, கண்ணுக்கு தெரியாமல் அவன் சிரசு மேலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், கண்ணுக்கு தெரியாது அவன் தலைமையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் பலருடைய லைஃப்பில் அதை பார்த்துருக்குறேன். ஜபம் பண்ணும்போது மிக பிரத்யட்சமாக தெரியும் அந்த ஸ்பிரிட் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கும். சிலர் ஜபிக்கும்போது அப்படியே அந்த கிருபையும் நன்மையும் அவங்க லைஃப்பில் அழகாக நிரம்பி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். தேவனுடைய அந்த நித்திய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசில் இருக்கும், அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது, அந்த நீதிமானுக்குரிய பலன் என்னென்னா, அவனுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 12:12 அதை நான் வாசிக்கிறோம். அவனுடைய வேர் கனி கொடுக்கும், கிளை கனி கொடுக்கும் மாத்திரம் இல்லை, இங்கே நீதிமானுடைய வேர் கூட கனி கொடுக்குமா. அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நல்லா இருக்காது, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். அதனால தான் அந்த 10:24 நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வாய்க்குன்னு இருக்கு. அவனுக்கு கர்த்தர் கொடுக்குறார், அவன் விரும்புகிறது கொடுக்குறார். அவனுடைய கிளை மாத்திரமல்ல, வேரும் கனி கொடுக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை? கிளை கனி கொடுப்பது அல்ல, வேரும் கனி கொடுக்குதான். நீதிமானுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு வருகிற பலன் என்பது நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 காரியங்களை வேகமாக நான் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 11:28 சீடு விழுந்து அது முளைச்சு தழைக்கிறது, இல்லைன்னா அடிமரம் வெட்டப்பட்டு அந்த மரம் கிடுகிடுன்னு வளர்ந்து கிளை பரப்பி தழைக்குது பாருங்களேன், அது ஒரு பெரிய பலன். நீங்கள் நீதிமானாக இருந்தால், நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நீதிமானாக இருந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து நீதியின் பலிகளை செலுத்தும்படி நம்மை தாழ்த்தி பக்தியுள்ளவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் இருந்தோம்னா, நமக்கான அந்த செய்கையின் பலனில் மூன்றாவது பெரிய பலன் என்ன? தழைப்பீர்கள். நீங்கள் மற்றவர்கள் களைப்பார்கள், நீங்கள் தழைப்பீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தழைத்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீதிமான்களுக்கு அப்படி ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். தழைக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏதோ ஒரு அளவு வந்து நின்று போகிறதல்ல, நாளுக்கு நாள் தழைப்பது. நான் என்னுடைய சின்ன வயதிலிருந்து, அதாவது 17 இந்த ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறேன். நான் அது ஒவ்வொரு முறையும் உணர்வேன். ஆகவே என்னுடைய அளவு என்பது இத்தோடு நின்று போகிறதல்ல, நான் நாளுக்கு நாள் தழைக்கும்படி செழிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறேன். அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன், நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மூன்றாவது, நாம்
நம்முடைய வாழ்க்கையில் தழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். முதலாவது நம்முடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், ரெண்டாவது நம்முடைய வேர் கூட கனி கொடுக்கும், மூணாவது நாம் தழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார், நான்காவதாக நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்னு இருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகம் 13:21 அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நன்மை பலனாக வரும், நன்மை உண்டு. நீங்கள் நீதிமானுக்குரிய பலனில் மிக முக்கியமானது நன்மை பலனாக வரும். நீதிமானுக்கு வரக்கூடிய பலனில் முக்கியமானது நன்மை நமக்கு உண்டாகும். அந்த நன்மையே பலனாக வரும். என்னெல்லாம் நன்மை இருக்குதோ, என்னெல்லாம் நன்மை இருக்குதோ இந்த பூமியில், நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் நம்மளோட லைஃப்பில் வந்து நடக்கும். சில தீமையை போல தெரியும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் தீமை மாதிரி இருக்கும். என்ன இப்படி செஞ்சுட்டார் ஆண்டவர் நினைப்போம். அந்த தீமையில் ஒரு நன்மையை கத்துற வச்சுருப்பார், இந்த தீமையில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். நடக்கும் பாருங்கள், ஆச்சரியமாக கத்துறதை நடத்துவார், நம்ம உயர்த்துவார். நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஐந்தாவதாக, நீதிமானுக்கு அதிக பொக்கிஷம், உன்னுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் வருமா? சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, கடவுள் வந்து கொடுத்ததான் கொடுத்தாரு, கூரையை பிச்சுட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும், பொக்கிஷம் இருக்கும். போதும் போதும் என்று சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 13:22 பார்த்தீங்கன்னா, பாவிகள் வந்து அவங்க சொத்தை சேர்த்து வைக்கிறது, பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னு இருக்குது. அது ஏற்கனவே பிரசங்கிலே நம்ம பார்த்தோம்ல, அதை சாலமன் இங்கேயும் சொல்கிறான். அதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் பொக்கிஷம் இருக்கும்படி. சில வீட்டில் நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன், பிரதர் ஒரு காரியத்தை செய்யணும்னு கொஞ்சம் நான் மணி சேவ் பண்ணால் அதை செஞ்சிடலான்னு நினைக்கும்போது ஒரு தேவையில்லாத வீணான செலவு வந்துடுது, ஒரு மருத்துவ செலவு வந்துடுது, சேர்த்து வச்சதெல்லாம் நாசமாக போயிடுச்சு, எல்லாம் வீணான மருத்துவ செலவுகளுக்கு போய் சேர்ந்துடுது. நான் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நினைக்கிறேன், பல வருஷமாக போராடுறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காது இனிமேல், பொக்கிஷம் உண்டு உங்கள் இல்லத்தில். நீதிமானுடைய கிரிகளுக்குரிய பலனில் ஒன்று, உங்கள் வீட்டில் பொக்கிஷம் வந்து சேரும், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஒரு சகோதரன் எப்போதும் என்னிடத்துல இந்த புது வருஷ ஆராதனை முடிஞ்சோடனே, பாஸ்டர் உங்கள் கையால் ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பார். ஏன் அப்படி கேட்குறேன், உங்கள்கிட்ட வாங்கின இந்த வருஷம் முழுதும் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். நீங்கள் என்ற கேட்டுறாதீங்க, அந்த சகோதரனை குறித்து சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் வந்து அந்த அந்த வாழ்க்கை முழுசும், அந்த வருஷம் முழுசும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குது, ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் நடத்துவார் என்று அப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது நாம் மகிழ்வடைகிறோம். உங்கள் வீட்டில் இது இருக்குது, இது இல்லை, இது இருக்குது, அது அது இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எப்போதும் பொக்கிஷம் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கான வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆறாவதா, நீதிமானுடைய வாழ்க்கையில் அவன் புசித்து திருப்தியாக இருப்பான். நீதிமொழிகள் 13:25 வாசிக்கிறோம். அதே போல் நீதிமானுடைய சந்ததி பசினால் வருந்தாது அப்படின்னு நீதிமொழிகள் 10:3 வாசிக்கிறோம். அதாவது நல்ல திருப்தி, திருப்தியை கர்த்தர் கொடுப்பார், சஃபிஷியண்ட்டாக எல்லாம் இருக்கும், புசித்து திருப்தியாக இருக்கும்படி. நான் ஏற்கனவே சொன்னது போல் பணம் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. அதைத்தான் பிரசங்கியில் நான் வசனங்களை சொன்னேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் நல்லா புசித்து திருப்தியாக இருப்பீங்க, பசினால் வருந்த மாட்டீங்க, அப்படி ஒரு பலன் உங்களுக்கு உண்டு. கடைசியாக, அந்த நீதிமானுக்கு வருகிற பலனில் பெரிய பலன் ஜீவ விருட்சம். அதாவது நித்திய ஜீவனுக்கான ஒரு ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். நாம் நீதிமான்களாக, நீதியின் பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக, பக்தியுள்ளவர்களாக இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே மறந்துடாதீங்க, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லையேன்னு நினைக்காதீங்க. நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை மறக்க மாட்டார். உங்களுடைய கிரியைகளுக்குரிய பலன் உண்டு, நீங்கள் ஏமாந்து போகிறதில்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாட்டிற்கு சரியான பலன் இல்லை என்றால் அது எவ்வளவு மன வருத்தமாக இருக்கும். நம்மளை அநேகர் அப்படி புலம்புகிறோம், நல்லது தானே செஞ்சேன், எந்த நன்மையும் நடக்கலை, நல்லது தானே செய்தேன், எந்த பலனும் இல்லாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க. வருத்தப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய நற்செயலை வெளிப்படுத்தும் போது
பரலோகத்தின் ஆண்டவர் சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான பலனை உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய பலன் வருகிறது, நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதுதான், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், நீதியின் பலிகளை செலுத்துங்கள், உங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி மன்றாடுங்கள், பக்தியோடு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பலன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நேசிக்கிறீர்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உங்களுடைய தெய்வீக பரிசுத்த பிரசனம் வியாபித்து தங்கட்டும். லார்ட் பிளெஸ் தம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம். பிரயாசப்பட்டவர்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லும்போது எத்தனை வேதனைப்படுவார்கள். அவருடைய மன வேதனைகளெல்லாம் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே கழிகூர்ந்து மகிழும்படி தேவனாய் கர்த்தர் அதிசயம் செய்யும், ஆசீர்வதித்து உயர்த்தும். உயர்ந்த அடைக்கலத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து நீர் அழகுபடுத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவரும் ஏமாற்றம் அடையாமல் உம்முடைய பலனை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, பொக்கிசத்தை, மேன்மையை அனுபவிக்கட்டும் என்று நான் செபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.